தாளிக்கிறதுக்கு சோம்பு இஞ்சி பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சோன்னே ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை நீட்ட நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி, ஒரு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இருந்தால் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் இல்லாததுனால இதையும் அது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு அது கூட சின்ன வெங்காயம் 10-15, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரேயொரு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் இருந்தால் நல்லாயிருக்கும், அது இல்லை நல்லா வதங்கினோன்னு பார்க்கலாம். அதை நல்லா வதங்கங்காட்டியும் கத்திரிக்காவை நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த வெங்காயம் தக்காளியோடு போட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காவையும் போட்டாச்சு, தேவையான அளவு உப்பு இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காயெலாம் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது கூட மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதில் வந்து மிளகாத்தூள், காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி, தனியாத்தூள், மஞ்சள் தூள், ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம் நம்ம. கத்திரிக்காய்க்கு உப்பு ரொம்ப பிடிக்காது, அதனால் கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கணும். மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம், கரம் மசாலா கொஞ்சமாக, நான் வந்து எவரெஸ்ட் கரம் மசாலா தான் வச்சுருக்கேன், கொஞ்சமாக நிறையவே விழுந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். வெந்தோன்னா பார்க்கலாம். இடையில இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், புளிப்பு டேஸ்ட் கொஞ்சம் எங்களுக்கு பிடிக்கும், அதனால் ஒரு அரை கரண்டி தயிர் விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா எல்லாமே சேர்ந்து வந்தோடனே ரெடி ஆனோடனே பார்க்கலாம். கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். இதை வந்து எண்ணெயில் பொரிச்சுட்டு இந்த கத்திரிக்காவை போட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதையே அப்படியே ட்ரையாக வேணும்னா தோசைக்கல்லில் போட்டு வதக்கிக்கிட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டால் நல்ல ரிச் ஃபுட்டாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.